வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இறப்பு சான்றிதழுக்காக மக்கள் அலைக்கழிப்பதாக கமலஹாசன். மருத்துவமனைகளில் இறப்பு சான்றிதழை பெறுவதற்காக பொதுமக்கள் அலைக்கழிப்படுவதாக மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். பெரியகுளத்தில் தடுப்பூசி செலுத்த காத்திருந்த முதியவர் கொரோனா பரவும் அபாயம். குடியாத்தம் அருகே சூறாவளி காற்றுக்கு 500 மேற்பட்ட வாழைமரங்கள் சேதம். குடியாத்தம் அருகே சூறாவளி காற்றுக்கு அறுவடைக்கு தயாராக இருந்த 500 மேற்பட்ட வாழைமரங்கள் சேதமடைந்தன. விளாத்திக்குளத்தில் மிளகாய் அறுவடை பணி தீவிரம். விளாத்திக்குளத்தில் மிளகாய் அறுவடை பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இறப்பு பதிவு முறையை தற்போதைய பேரிடர் காலத்தில் முதல் திருத்தி அமைக்க வேண்டும் என மதுரை MP வெங்கடேசம் கோரிக்கை விடுத்துள்ளார். அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த முயல்கிறார் சசிகலா. KP முனுசாமி. அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த சசிகலா முயல்வதாக அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளரும் MLA-வுமான KP முனுசாமி குற்றச்சாட்டியுள்ளார். கரூர் கொரோனா சிகிச்சை மையத்தை முதல்வர் திறந்து வைத்தார். கரூர் வளத்தம்பாளையம் மருத்துவமனையில் 200 படுக்கைகள் கூடிய கொரோனா சிகிச்சை மையத்தை முதல்வர் MK ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். டெல்டா மாவட்டங்களில் நீர்நிலைகள் தூர்வாரும் பணிகள் தொடக்கம். அமைச்சர் KN நேரு. மேட்டூர் அணையில் இருந்து விவசாய பணிகளுக்கு நீர் திறக்கும் முன் டெல்டா மாவட்டங்களில் ₹66 கோடி மதிப்பில் நீர்நிலைகள் தூர்வாரும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மட்டுமே தடுப்பூசி இருப்பு உள்ளதாக மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் MA சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சேலம் சென்னை விமான சேவை நாளை முதல் தொடக்கம். முழு ஒழுங்கு காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த சேலம் சென்னை விமான சேவை நாளை முதல் மீண்டும் தொடங்க இருப்பதாக விமான நிலைய இயக்குனர் VK ராமசர்மா தெரிவித்துள்ளார். அதிகாரியிடம் முதல்வர் MK ஸ்டாலின் ஆலோசனை. கரோனா நிவாரண நிதி, நேசங்கடையில் மளிகைப் பொருட்கள் வழங்க உள்ளிட்டவை குறித்து முதல்வர் MK ஸ்டாலின் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். முகக்கவசம் அணியாதவர்கள் மீது 11.82 லட்சம் வழக்குகள். தமிழகத்தில் முகக்கவசம் அணியாதவர்கள் மீது 52 நாட்களில் 11.82 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நடிகை திருமணம் செய்வதாக மோசடி. முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மீது 6 பிரிவுகள் வழக்கு. நடிகை திருமணம் செய்வது கொள்வதாக ஏமாற்றி 5 ஆண்டுகள் குடும்பம் நடத்திய அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மீது போலீசார் 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மாநிலங்களுக்கான வருவாய்த்துறை வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சம். KS அழகிரி. மாநிலங்களுக்கான வரி வருவாய் வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். அமைப்புசாரா தொழிலாளர்கள் ₹5000 நிவாரணம். GK வாசன். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு ₹5000 நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் GK வாசன் வலியுறுத்தியுள்ளார். கருணாநிதி பிறநாளை எளிமையாக கொண்டாடுங்கள். கொரோனா சூழல் காரணமாக முன்னாள் முதல் கருணாநிதியின் பிறந்தநாளை இம்முறை பொது முடக்க விதிகளுக்கு உட்பட்டு எளிமையாக கொண்டாடுமாறு MK ஸ்டாலின் அறிவித்துள்ளார். June 1 கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதியில் June 3 தொடங்க வாய்ப்புள்ளது. நியாயவிலைக்கடைகளின் மூலம் நிவாரண நிதிக்கு பாராட்டு. ஏழை எளிய மக்கள் உடனடியாக பயன்பெறும் வகையில் நியாயவிலைக்கடைகள் மூலம் நிவாரண நிதி அளிப்பது பாராட்டத்தக்க முயற்சி என்று பொருளாதார அறிஞர் அபிஜித் பானர்ஜி தெரிவித்துள்ளார். இது மாதிரியான முக்கியமான செய்திகளையும் பரபரப்பான செய்திகளையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வணக்கம்.